சார், மழை பெஞ்சதுன்னா எல்லா பறவைகளும் போய் மரத்துக்கு கீழே இல்ல ஏதோ ஒரு நிழலுக்கு கீழே ஒதுங்கும். ஆனா கழுகுல ஒரு வகையான கழுகு என்ன பண்ணுமா, மழை பெஞ்சிச்சுன்னா மேகத்துக்கு மேல பறக்குமா சார். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நம்மளுடைய உயரத்தை உயர்த்தி கொண்டே போனால் நாம் கஷ்டத்தை கடந்து விட முடியும் என்பதை கழுகில் இந்த வகை குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. முல்லா நசுருதீன்ல ஒரு கதை இருக்கும். ஒரு வயதான கழுதை அவங்க வீட்டு பாலுங்கிணத்துல விழுந்துரும், தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்துரும். இப்ப இந்த கழுதை கத்திக்கிட்டே இருக்கும். முல்லா யோசிப்பாரு, இந்த கிணறும் பாலுங்கிணறு, இந்த கழுதையும் வயசான கழுதை, ரெண்டு நாளையும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அந்த மண்ணை கடத்துல குட்டிக்கிட்டே வருவாரு. குட்டி அந்த கழுதையை மூடிடலாம் அப்படின்னு சொல்லி மண்ணை குட்டிகிட்டே வருவாரு. இப்போ இந்த கழுதை என்ன தெரியுமா பண்ணும், அந்த கிணத்துலயே இருந்து மண்ணை மட்டும் சிலுப்பிக்கிட்டே இருக்கும். தன் மீது விழக்கூடிய அந்த மண்ணை சிலுப்பி கொண்டே வரும். அந்த மண் கீழே விழுந்து விழுந்து கிணறு நிரம்பி அந்த கழுதையினுடைய உயரம் கூடி கிணற்றிலிருந்து கழுதையை வெளியே தவ்வி அது தன் வேலையை பார்த்து கொண்டு சென்றதுன்னு அந்த கதை முடியுங்க. நம் மீது விழக்கூடிய விமர்சனங்களையும் நம் மீது விழக்கூடிய அவமானங்களையும் அந்த கழுதை மண்ணை சிலுப்பியது போல் நம் மீது படாமல் நாம் தடுத்து விட்டால் அந்த விமர்சனங்களும் அவமானங்களுமே நமக்கான உயரத்தை கொடுக்கும், நமக்கான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்களும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு எழுதுறார். புலிகளும் அழுவது ஏது, பறவைகள் மலையறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது.